ஹேய் ஹரிஸ் கேர், சொல்லுங்க ஹரி ப்ரோ. ஏய்யா, சொல்லுங்க. ஒரு 2v4 போலாமா? கண்டென்ட் எடுக்க 2v4ஆ? 2v6 ஏ போவோம். 2v4லாம் சின்ன பிள்ளை இல்லாட்ட. ஐயே, சரி 2v. ஏய் இல்லையா, 2v என்ன? நீ சின்ன பிள்ளைன்னு சொல்லிட்ட எப்படி? ஆமா, 2v4 இது மேட்ச் ஆடி இருக்கீங்க இல்ல? ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஸ்பெக்ல உட்காந்துருக்கேன், ஸ்பெக்ல உட்காந்துருக்கேன்னு உங்களை ஊர்ல பேசுது. ஒரு 2v4ல வந்து ஒரு 10 கிலோ எடுத்து காமிக்கிறீல, நான் ஒத்துக்கறேன். அடுத்து நம்ம 2v6 போலாம். சரி ப்ரோ, நான்லாம் இப்போதைக்கு 2v10 அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு, 1v10 அப்படிங்கிற மாதிரி லெவல்ல போயிட்டு இருக்கு. நீங்க இப்பதான் இப்படி வந்துட்டு இருக்கிய ஸ்பெக்டேட்ல. சரி ப்ரோ, ஸ்பெக்டேட்ல இருந்து மட்டும் அப்படியே பார்க்க கூடாது. அண்ணா ஆட்டத்துல களத்துல இறங்கி பார்த்ததே கிடையாது. வாங்க, சரி ஒரு 10 கிலோ எடுங்க, நானே கிரியேட் பண்றேன். ஆனா ஏன் சித்துக்கு தான் நான் கண்டு வைப்பேன், ஓகேவா? அது பிரச்சனை கிடையாது. ராம்நாடுக்காரனால ராணுவத்துல பேசுறிய. வாங்க, திருநெல்வேலிக்கார அடி 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 மட்டும் பாருங்க. அதான் அப்படிதான் பேசுவோம். என்னை விட, சரி என்னைய விட இல்ல, ஒரு 10 கிலோ எடுங்க. அப்படி 10 கிலோ எடுத்தாலுமே நான் உங்களோட அதிகமா தான் இருப்பேன், ஓகேவா? எடுக்கிற கிலோ உங்களோட எக்ஸ்ட்ரா ஒரு 2 கிலோ 3 கிலோ ஒரு 5 கிலோ எக்ஸ்ட்ரா தான் இருப்பேன். ஓஹோ, ஏதோ ப்ரீ பிளான்டா இருக்கியே. சரி வாங்க, அடி அடி அடிய மட்டும் பாருங்க. வாங்க, ஓஹோ. ஓகே, கிக் அடிச்சிருக்காரு கைஸ். ஸோ இதுக்காக இந்த மேட்ச் வந்து நம்ம வின் பண்ணி ஆகணும். ஸோ வாங்க, இங்கே மேட்சுக்குள்ள போய் என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். சிங்கம் களை இறங்கிருச்சு. ஹலோ, வெல்கம் டு மை யூடியூப் சேனல் கைஸ். வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ரூல் பிரேக்கர்ஸ். நான் தான் உங்கள் ரிவல்ஸ் கேமிங் பேசுகிறேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, சரிங்களா? ஏன்னா ஐ வாண்ட் டு ரீச் 1 மில்லியன். கண்டிப்பா எனக்கு ஒரு 2 மில்லியன் 3 மில்லியன் போக ஆசையா இருக்கு. ஸோ வீடியோ பாக்குறதெல்லாம் லைக் பண்ணிருங்க ஃபர்ஸ்ட், சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, ஓகே? ஸோ பிளீஸ் சரக்கபர். அதுக்கப்புறம் ரொம்ப பேர் கேட்குற விஷயம், ப்ரோ நீங்கள் ரூல் பிரேக்கர்ஸ்லாம் லைவ் போடுறேன் லைவ் போடுறேன் அது பண்ணுறீங்க, எங்கே ப்ரோ லைவ் போடுறீங்க? உங்கள் சேனல் இங்கே தான் இருக்குது. ரூல் பிரேக்கர்ஸ் எல்லாம் நாங்கள் டெய்லி 7 மணிக்கு 6 மணிக்கெலாம் பார்க்கலாம், லைவ் எதுவுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, ஆர்பிஇசட் இ ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற சேனல் தான் லைவ் போகும், சரியா? ஸோ நீங்கள் ஆர்பிஇசட் இ ஸ்போர்ட்ஸ்னு சர்ச் பண்ணிங்கன்னா, ஸோ இதில் ஸ்க்ரிம்ஸு அதே பெரிய இப்போ தமிழ்நாட்டோட டாப் டீம்ஸ் எல்லாமே ப்ளே பண்ணிட்டுருப்பாங்க. ஃபன்னாக இருக்கும், ஜாலியாக ஒரு ஓபி கமெண்ட்ரி மட்டும், ஒரு கேம் பிளே ரிலேட்டட் கமெண்ட்ரி மட்டும் வச்சு இந்த சேனல் ரன் ஆகிட்டு இருக்கு, சரியா? சரி ஓகே, நம்ம ரொம்ப பேசாமல் அந்த வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடும். அந்த சேனலில் இன்றைக்கும் லைவ் இருக்கும், இன்றைக்கி கில்டு செலெக்ஷன் இருக்குது, சரியா? அதுக்கு தான் ஃபஸ்ட்டு முக்கியமாக சொல்ல வந்தது. கில்டு செலெக்ஷன் வந்து கமெண்டில் சூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதுவும் இன்றைக்கி வீடியோ கடைசி வர பாருங்கள். ஸோ அந்த கமெண்ட் செக்ஷன்லேருந்து ஐடி சூஸ் பண்ணுறது சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபுல்லாக பாருங்கள், சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த சேனலில் இன்றைக்கி 5:30 போல் உங்களுக்கு ஒரு லைவ் நடக்கும். அதில் ஒன்லி கில்டு செலெக்ஷன், இன்றைக்கி கிளாஸ் ஸ்குவாட் ஸ்கிரிம்ஸு ஃபுல் மேப் ஸ்கிரிம்ஸ்லாம் கிடையாது, சரிங்களா? சரி ஓகே. ஸோ இந்த வீடியோ என்ன அப்படின்னா, எனக்கும் ஹரிஸ்கர் ப்ரோக்கும் ஒரு சேலஞ்ச், சரியா? ஸோ எப்படின்னா, அவர் வந்து 10 கிலுக்கு மேலே அடிக்கணும். அப்படி நான் 10 கிலுக்கு மேலே அடித்தா கூட அவரோட கில் அதிகமாக நான் அடிக்கணும், சரிங்களா? ஸோ இதுதான் சேலஞ்சு. ஸோ இந்த சேலஞ்சில் நானும் ஹரிஸ்கரும் அடிச்சிருப்போமா இல்லையா, ஸோ என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி தான் ஃபுல்லாக பண்ணால் போயிட்டுருக்கோம். இதில் முக்கியமாக ஏன் கேம் பிளே தான் போயிட்டுருக்கோம். ஸோ இவ்வளோ நாள் நான் ஸ்பெக்டேட்டிலேருந்து பார்த்த கேம் பிளேயை, ஸோ ஓரளவுக்கு இப்போ ஒரு 1 வீக்கை ப்ளே பண்ணிருக்கேன். ஸோ அந்த ஒரு 1 வீக்கில் உள்ள கேம் பிளே தான் இது. எனக்கு ஆல்ரெடி கேம் நாலேஜ் தெரியும், பட் அந்த கேம் நாலேஜை வச்சு நான் வந்து முந்தையாக டோர்னமெண்ட்டில் ஆடின பிளேயர் தான். ஸோ எனக்கு நார்மலாக கேம் நாலேஜ் தெரியும், பட் இப்போ எனக்கு அந்த கேம் பிளே போயிடுச்சு, சரியா? ஸோ இப்போ நான் இப்போ ஒரு வாரம் ப்ளே பண்ணிருக்கேன், அந்த கேம் பிளே எப்படி இருக்கு? ஸோ அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ஒரு 10க்கு ஒரு 9க்குள்ளே வச்சு, 10க்கு ஒரு 10க்கு எவ்வளோ இப்போ பாயிண்ட் கொடுப்பீங்களோ, ஸோ அதை கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் ஹரிஸ்கர் பாருங்கள் என்ன போட்டு புலந்து எடுத்துருவானுங்க கைஸ். அவனுங்க இவர் ஹரிஸ்கர் இப்பனா நான் அடி வாங்கட்டும் அப்படின்ட்டு அவர் என்ன விட்டுட்டு ஒத்தையும் அவர் பாட்டு தனியாக ஒன்றுவாரு. அவர் கடைசி சோலோ பெர்ஃபார்மன்ஸ் அவர் ஒரு 151, அந்த எப்படி சொல்கிறது, அந்த இப்போ நம்ம நார்மலாக 1 டேப் அடித்தா ஒரு 200-300 போகும். ஆனால் இப்போ அடிக்கிற 1 டேப் எல்லாமே அவனும் கம்மியாக போகிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக ஆகிப்போச்சு, சரிங்களா? அதில் வேற இல்லாமல் அவனுங்க வந்து நாங்கள் 2 பேர்லாம் இருக்கோம், அதில் அவனுக்கு எமோட் போடுவானுங்க கைஸ், எனக்கு அதெல்லாம் பெரிய ஆகி போயிடும். ஸோ அந்த இப்போ பாருங்க, நான் கஷ்டப்பட்டு தான் ஒரு 1 டேப், சரி நம்மள ஒரு ப்ரோ பிளேயர் யூடியூபர் அப்படிங்கிற பேரில் நான் 1 டேப்லாம் அடிக்க ட்ரை பண்ணுவோம், பேஜில் போகும் சோனில் போய் அவுட் ஆயிடுவான். ஸோ எனக்கு அதான் ஒரு ஃபன்னாக போயிடும். இப்போதைக்கு மேட்ச் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 5 கிலோ போல் அடிச்சிருப்பேன் நினைக்கிறேன், ஸ்டார்டிங் ஒரு 2 கிலோ அடிச்சிருப்பேன். ஸோ 5 கிலோ போல் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு அடிச்சிருப்பேன் எனக்கு. ஸோ அப்படி நான் ஒரு கில் அடிச்சு ஹரிஸ்கேரோட
என்னை முந்தி அவர் சேனல்லையாச்சு அவர் சில ஆல்ரெடி என்கிட்ட தான் இருக்கு. ஸோ எப்படியாவது நம்ம அவர் என்னை வின் பண்ணணும். ஏன்னா அவர் வந்து ரொம்ப கலாய்ப்பாரு கைஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ நார்மலாக ஸோ அவர் வந்து ஹரிஸ்கர் வந்து இந்த மேட்ச் மட்டும் இல்லை இந்த மேட்சே ஃபன்னாக தான் போயிட்டு இருக்கோம். நான் இதில் வீடியோ போட்டிருக்க மாட்டேன், அவர் பேசினது எதுவுமே போட்டிருக்க மாட்டேன் சரியா. அவர் ஹரிஸ்கரும் நானும் பேசி ஆனால் 18+ இருக்கும். ஸோ அது நாங்கள் ரெண்டு பேரும் பேசி எடுத்து போட்டிருப்போம், ஃபன்னாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். நாங்கள் ரெண்டு பேரும் 2v6 இப்போ 2v4 இருக்குல்ல, ஸோ அது 2v6 இருக்கும் சரியா. அந்த 2v6 கண்டென்ட் வீடியோ கூட இருக்கு, அதெல்லாம் அப்பப்போ லைட்டாக வார்த்தைகள் இருக்கும், அது வந்து கோவமாக இருக்காது, ஃபன்னாக இருக்கும். அது உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நான் அதெல்லாம் போட்டு விடுறேன் சரியா. நெக்ஸ்ட் வீடியோ போடுங்க போடுறேன். அதுக்கு எல்லாருமே ஒரு 2v6 வேணும் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ண தான் ஓகே. ஸோ அது வந்து ஹரிஸ்கர் கூட ஃபன்னாக இருக்கும், ரொம்ப ஃபன்னாக இருக்கும் சரியா. ஸோ ஓகே பாப்போம். இந்த மேட்ச் ஒரு 150 கொடுத்துட்டேன், எப்படியாவது நானும் அடிக்கல அடிக்கலன்னு பார்த்தா பேஜில் போகணும், சுற்றி சுற்றி போட்டு அடிப்பானே கைஸ். ஒரு 2v4 ஆடுறது இப்போ தான் கைஸ் தெரியுது, நம்ம வந்து ஸ்பெக்டேட்டர் வந்து ரியாக்ஷன் கொடுக்குறோம், ஆனால் உள்ளே இறங்கி ஆடுற ஒரு பிளேயருக்கு தான் தெரியுதா எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது. நம்ம ஸ்பெக்டேட்டர் வந்து ஈஸியாக ரியாக்ஷன் கொடுத்துட்டு போயிடுறோம், என்னடா நீ அடிக்க மாட்டேற அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இப்போ அடிப்ப போகிற ஹரிஸ்கர் ஓபி ஷாட் கைஸ், மீண்டும் ஒரு ஷாட் அடிப்பாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு ஹரிஸ்கர், மீண்டும் ஒரு ஷாட். ஐயோ ஹரிஸ்கர் மிஸ் ஆகிட்டு இருக்கு, அம்பு ராஜா விட விட மிஸ் ஆகிட்டு இருக்கு, ரொம்ப கஷ்டமான சிச்சுவேஷன். இப்போ வாது ஹரிஸ்கர் ப்ளீஸ் அடிங்க, எனக்காக அடிங்க ஹரிஸ்கர் ப்ளீஸ். ஸோ அவரும் வெயிட் போயிட்டு இருக்காரு, அடிப்பாரா ஒரு ஒன் டேப், மீண்டும் ஒரு ஒன் டேப் எதிர்பார்க்கவில்லை. சோ மேல ஒருத்தன் வரா அவனுக்கு வாய்ப்பு இருக்கா, அடிப்பா ப்ளீஸ் ஒரு ஒன் டேப் ப்ளீஸ் வாய்ப்பு இருக்குதா என்ன அப்படின்ட்டு எனக்கு ஒரு தனியாசிக்கு இருப்பான் ஒரு ஆடு, நான் விடுவேன் வச்சு அப்பவே நான் யூஎம்பி இருக்கும் போதே அடிச்சிடலாம் பிளான் போட்டு. சோ இவனே அடிக்கலாம்னு ஒரு அடி அடிச்சிருவேன், இவனே அழுத்து. நம்ம வந்து கையில இப்ப ஒரு கண்ணு கிடைச்சிருச்சு, இப்ப முந்தி கூட யூஎம்பி 30 புல்லட் தான், இப்ப இருக்கிறது வந்து P90 90 புல்லட் விடுவோமா நாங்க. சோ அப்படிங்கிற மாதிரி இது பண்ணியாச்சு, மீண்டும் ஒரு டவுன். ஓகே ஹரிஸ்கர் ப்ரோ நல்ல டேடி, ஐயோ நான் அடிக்கேன் நான் அடிக்கேன் அப்படிம்பாரு, என்னதான் அடிக்கிறீங்க ஹரிஸ்கர் ப்ரோ அடிங்க அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். பட் அவரு அவர் அடிக்க முடியாது, அவர் டவுன் ஆயிடுவாரு. சோ ஓகே இதான் வாய்ப்பு அப்படின்னு தப்பு நான் அடிச்சு விட்டுருவேன் சரியா. அருமை. சோ ஒரு குவார்ட்டர் கில் எஸ் ஒரு சைப்பரும் தெரிய அருமை. நானும் ஒரு ப்ரோ பிளேயர் தான் கைஸ், நான் வந்து இவ்வளோ நீங்க வந்து இத்தனை சாதாரண ரிவல்ஸ் ஸ்பெக்டேட் கிங்கா பாத்துட்டு இருந்த நீங்க ஒரு ப்ரோ பிளேயர் கேம் பிளேயர் ரிவல்ஸா பாத்துட்டு இருக்கீங்க. இதுல வேற ஹரிஸ்கர் நக்கெல்லாம் நான் எலிமினேட் ஆறையா நீ ஆடு அப்படின்ட்டு இருப்பாரு, அவர் கஷ்டப்பட்டு ஒரு டவுன் எடுப்பேன், ஆனால் அந்த டவுனே ரிவியூ பண்ணி விட்டுருவாங்க கைஸ், எனக்கே சங்கடமாக போயிடும். சரி ஓகே நம்ம மெடிக்கெட்லாம் போட்டு எனக்கு ஒரு 150 கொடுத்துருவான், சரி எப்படி அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பொறுத்திருந்து பார்த்துட்டு இருப்பேன். சரி ஓகே வாய்ப்புகள் இருக்கிறதா அடிக்கலாமா அப்படின்னு பார்க்கும்போது சரி ஓகே பொறி வச்சு போனேன். ஏன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம மட்டும் தான் இருக்கும், ஹரிஸ்கர் கிடையாது, அவர் எலிமினேட் ஆகி நக்கல் பண்ணுறாரு, நீ அடியா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நக்கல் பண்ணுறாரு. இதில் போவோம் ஒன் டாப் கைஸ் இவனுக்கு இருக்கு கைஸ், இவனை பாருங்க கைஸ் இவன் உடக்க மாட்டேன். ஸோ பார்ப்போம் இப்போ இந்த இடத்துல அவன் எமோட் வர போடுவானு ஃபஸ்ட்டு சொன்ன எமோட் போட்டிருப்பானு அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல அவனுக்கு எமோட் கைஸ் கொழுப்பு, நான் ஒரு 150 கொடுத்துறேன், இந்த மச்சா ஹரிஸ்கர் அவுட் ஆயிடுவாரு சரியா. ரெண்டு 150 சரியா, ரெண்டு பேருக்கு 150. இந்த இடத்துல சரி ஓகே அவன் வருவான் அழுத்திடலான்னு பார்த்தா இந்த பேஜில் போவான், இவன் ஒருத்தன் வச்சு எனக்கு எல்லா ஒரு டபுள் பேரல் நல்லா ஹிட்டு கொடுத்துட்டான். இப்போ ரொம்ப புரியுது கைஸ் வந்து 1v4 பிளே பண்ணுறவங்க கஷ்டம் எனக்கு புரியுது கைஸ். கண்டிப்பாக இந்த ஒன்று இந்த மாதிரி பிளேஸுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும்னா அவர் யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து எப்படி சொல்கிறேன் நமக்கு நமக்கு யூடியூப் சேனல் இருக்கு, சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இருக்கீங்க ஓகே. ஆனால் ரொம்ப பேர் பசங்களுக்கு சப்போர்ட் பண்ண யாருமே இல்லை, கண்டிப்பாக ரூல் பிரேக்கர்ஸ்னாக இருக்கும். டேய் எமோட்டு அடிச்சதோ இல்லாம எமோட் போடுறான், வெறி கொண்ட வெங்கிய சீண்டி போடுறீங்களா, ஒரு ஒன் டப்பு அடி அடுத்த ஒரு ஒன் டப்பு அருமை. அவ்வளவுதான் கைஸ் ரிவல்ஸுக்கு முன்னாடி வந்துடாதீங்க, அடிதான் அங்க ஒருத்தர் ரிவே பண்ணிருக்காண்டே அவன் அடுற அடே ரிவல்ஸ். ஏய் ஐயோ போச்சு கைஸ் நான் இந்த ரெண்டு கில்லு நான் அடிச்சிட்டேன் அப்படின்னா ஹரிஸ்கரோட ஹையஸ்ட் கில்லு போயிடலாம், அவர் ஒரு கில்லு அடிச்சிருவாரு. நான் இந்த இடத்துல சரி ஓகே ஹரிஸ்கர் கில்லரை வந்து ரிவியூ பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன், நான் ரிவியூ பண்ணலாம், அது வந்து ஹரிஸ்கரோட கில்லு தான், ரிவியூ பண்ணுவான்னு பார்த்துட்டு தான் கடைசி வர ரிவியூ பண்ணல. ஸோ அந்த கில்லு அடிச்சா நான் ஈக்குவலான கில் அடிச்சிருக்கேன், இப்போதை நான் 13 கில் அடிச்சிருப்பேன் கைஸ் கஷ்டப்பட்டு, இந்த வாட்டியாவது கில் அடிச்சிடலாம் நான் 10 கில்ல தாண்டிடுவேனா அப்படிங்கிற மாதிரி பார்த்து இந்த கில் அடிக்க போவேன். பட் இதெல்லாம் ஒன் டேப் போச்சு கில்லு போச்சு அவன் தோத்தாச்சு. சரி விடுங்க என்ன பண்ணுறது.
அந்த சாமி நமக்கு இவ்வளவு தான் கைஸ் கொடுத்துருக்கு. இப்போ ஃபைனலி ஹரிஸ்கர் வந்து ஒரு 14 கில் எடுத்துக்காரு கைஸ். நான் கஷ்டப்பட்டு ஒரு 14 கில் அடித்தேன், சரி முடியல. சரி ஓகே, ஸோ அடுத்த நம்ம டாபிக் வரும். சரி நான் அந்த 2v4 6 கூடிய சீக்கிரம் போடுறேன், நல்லா ஃபன்னாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அந்த கில்டு செலெக்ஷனுக்கு பேசிட்டு இருந்தோம் கரெக்டாக. ஸோ அதுக்கு வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, பட் இந்த ஹேஷ்டேக் போடுறதுனால கமெண்ட்ஸ் எல்லாமே ஹைடில் போயிடுது சரியா. ஸோ அந்த மாதிரி ஹைட்டில் போன கமெண்ட்ஸில் நான் இப்போ சூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து இத்தனை ரொம்ப பேர் கமெண்ட் பண்ணீங்க, ஸோ அது வந்து ரொம்ப பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இவர் பேர் வேறு வித்தியாசமாக வச்சிருக்காரு, சரி ஏதோ அஸ்வின் சம்திங். ஸோ அந்த ஐடி ஒன்று நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஓகே இதில் பார்ப்போம். மாதிரி ஹேஷ்டேக் போட்டு கமெண்ட் பண்ணாதீங்க சரியா. ஸோ நீங்கள் ஐடி போடுறீங்கன்னா உங்கள் ஐடி போட்டு எத்தனை ரூல் பிரேக்கர்ஸ் அப்படிங்க, ஆர்பிசர் ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரியே போட்டுக்கோங்க ஓகேவா. ஸோ இதுலேருந்து ஒரு ஐடி இருக்கலாம். ஸோ இதில் நம்ம ஒரு ட்விஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஐடி ஓகே, நீங்கள் ஒரு ரெண்டு ஐடி வந்துருக்கேன். உங்களுக்கு மெஸ்ஸிங்கிற ஐடி வந்து ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் வரும், அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஓகே. ஸோ உங்களுக்கு கில்டுக்கு உங்களுக்கு ரெண்டு நாளில் உங்களுக்கு இன்வைட் பண்ணி கூப்பிடுவாங்க. ஸோ இப்படி கேம் பிளே செக் பண்ணலாம், அப்புறம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவோம். ஸோ அதில் வாங்க உங்களுடைய கேம் பிளே செக் பண்ணிட்டு உங்களை கில்டில் சேர்த்துப்போம். கில்டு செகண்ட் கில்டு ஐடியோட இது அந்த ஐடி வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இல்லை ஃபஸ்ட் கேம் பண்ண பின் பண்ணி வைக்கிறேன் சரியா. சரி கைஸ், ஸோ வீடியோ முடிச்சுக்கிறேன். இத்துடன் முடிய பொழுது உங்கள் ரிவல்ஸ் கேமிங் அண்ட் வீடியோ எப்படி இருக்குது உங்களுடைய கருத்துக்கணிப்புகளை கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இத்துடன் விடிய போவது உங்கள் ரிவல்ஸ் கேமிங். போய் கோ இஸ் லவ் யூ.